தேங்க்யூ தேங்க்யூ விஜய் சார், கூட சேர்ந்து படம் என்ன வாங்கிட்டு இருக்கேன் சார். இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன், பட் நன்றி எல்லாருக்கும். அண்ட் தட்ஸ் ஆல் ஐ கேன் சே ஃபார் நவ். தேங்க்யூ தேங்க்யூ சார். அது அது அதிகமாக, இது அதிகமாக, ரெண்டு படம் நல்லதாக போகணும் இல்லை, அதுதான் வேணும் இல்லை. நீங்கள் எந்த சூப்பர் ஸ்டார் விஷயம் பெருசு பண்ணி உலகத்தில் மிகப்பெரிய விஷயமா பண்ணாதீங்க. நான் சொன்னதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. யூ ஹேவ் த நான் ஸ்டேஜில் சொன்னது உங்களுக்கு ஒரே நிமிஷம் பாஸ் ஒரே நிமிஷம். எனக்கு வந்து என் பையன் நான் தான் சூப்பர் ஸ்டார், எனக்கு எங்கள் அப்பா சூப்பர் ஸ்டார், புரிஞ்சுதா? சூப்பர் ஸ்டார் ஸ்டார்ட் டைட்டில். நான் அடுத்த முதலமைச்சர் ஆவான்னு சொல்ல, அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆவான்னு சொல்ல. டோன்ட் மேக் திஸ் அன் இஷ்யூ. நிறைய இருக்கீங்க உலகத்தில் சொல்கிறதுக்கு, எதையோ சொல்லிட்டு ரஜினி வந்து இருக்க போது ரஜினி சொல்ல டைட்டில் சூப்பர் ஸ்டார். ஐம் எ சுப்ரீம் ஸ்டார் இல்லையா? நான் சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் பெருசா, சுப்ரீம் பெருசா, மெகா ஸ்டார் பெருசா, அல்டிமேட் ஸ்டார் பெருசா, இதெல்லாம் ஒரு இஷ்யூ பண்ணாதீங்க. எல்லா நடிகரும் ரொம்ப சந்தோஷப்படுவேன், இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதான் பாஸ் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் வாக்கு வந்து வந்துட்டு. நீங்கள் பிரிவினை பார்க்குறீங்க பாஸ். நீ சூப்பர் ஸ்டார் நான் சொல்லவே இல்லை, நான் என்னைக்கு சொன்னதை பற்றி சொல்கிறேங்க. பட்டம் இருக்கு இல்லைங்களா பஸ், நீங்க என்ன கேக்குறீங்க? பட்டத்து தான் இப்ப எல்லாம் பாக்குறீங்களா, மனுஷனை பாக்குறது இல்லையா? அதான் அதுபடி கேட்க கூடாது. நான் சொல்றேங்க, see it's all a game. நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 is only a game. இட்ஸ் ஆல் நம்பர்ஸ். யார் யார் எந்த சமயத்துல யார் அதிகமா விரும்புறாங்களோ அவங்களை எல்லாம் சூப்பர் ஸ்டார் கூடுவாங்க, சுப்ரீம் ஸ்டார் கூட அல்டிமேட். அப்படி நான் சொல்லவே இல்லையா? நான் சொன்னேன் எங்கேயாச்சும் இல்ல, யார் யார் அந்தந்த ஆடியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆறவங்களாம். இதுக்கு தனியாக ஒரு நிமிஷம் சார், நீங்கள் கரெக்டாக ஒரு 24 தனி ப்ரெஸ் மீட் வைக்கிறேன், இந்த டாபிக் முழுமையாக பேசுவேன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன் ஃபார் திஸ் டே. இன்றைக்கி நான் வந்து சந்தோஷமாக நன்றி சொல்ல வந்து, உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல வந்திருக்கேன், புரியுதா? டோன்ட் மேக் திஸ் இஷ்யூ, டிவியேட் திஸ் அண்ட் டிசிபேட் திஸ். இந்த பெரிய வந்து பட்டம் கொடுக்கல, நான் சிஎம் சொல்ல யாரையும், அடுத்து பிஎம் சொல்ல வருத்தப்படுறதுக்கு. நீங்கள் இல்லைன்னு சொல்லலை, இஸ் நாட் சூப்பர் சார், இஸ் ஓன்லி சூப்பர் சார் நான் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்குவாங்க, அறிவுள்ளவன் தானா, படித்தவன் தானா, நீங்களும் அது பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். நான் அங்கேருந்தா இங்கே வந்தவன் படித்தேன் இல்லை, தெலுங்கில் அல்டிமேட் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், பவர் ஸ்டார் நிறையா இருக்குங்க டைட்டில். இன்னொன்று சொல்லிடுறேன், இதை வந்து தேவையில்லாமல் மக்களுக்கு என்ன தேவை, சொசைட்டி ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். நான் ஒரு அரசியல் தலைவராக சொல்கிறேன், இன்றைக்கி பல விஷயங்கள் நான் பார்க்க வேண்டியிருக்கு. போதைப் பொருள் தடுப்பு இருக்குது, பூர்ண மதுவிலக்கு இருக்குது, இளைஞர்கள் வந்து திசை திரும்பி விடக்கூடாது, மூளை செலவை செய்யக்கூடாதுன்னு பல விஷயங்கள் நாட்டில் இருக்குது. இதை வச்சு நீங்கள் வந்து பத்திரிகை சகோதரர்கள் மக்களுக்கு தேவையானது என்ன, இதுதான் தேவையா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்தது வந்து நம்ம வந்து ஒரு நன்றி சொல்ல வந்திருக்கோம். இந்த இடத்த போய் வேறு கேள்விகள் கேட்டு இதுக்கு வந்து ப்ராப்பராக நான் உடனே உடனே நான் வந்து நேற்று தான் இந்த ஊருக்கே வந்தேன், சொன்னேன் இல்லையா? நான் இந்த படத்தை பார்க்குறதே நேற்று தான் பார்த்துருக்கேன். இதை நான் முழுமையாக கேட்டேன், நேற்று என்ன நடந்துருக்கு கேட்டிருக்கேன். கிவ் மீ ஜஸ்ட் 1 மோர் டேஸ் டைம். நான் இதை பற்றி நான் வந்து கருத்து தெரிவிக்காமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக கருத்து தெரிவிப்பேன். அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ணிக்காதீங்க. நான் ஃபுல்லாக நேற்று தான் ரிசீவ் பண்ணேன். இதெல்லாம் என்ன நடந்துச்சு, ஆக்சுவலாக நடந்துச்சு, ஏன் வந்து கருத்து பதிவு பண்ணாமல் இருக்காங்க, அது வந்து என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் கண்டிப்பா சொல்ல ஒரு நாள் டைம் கொடுங்க. சார், இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து உங்களுக்கு வந்து மகனா நடிச்சிருக்காரு, உங்க மகன் விஜய் ஃபேன், ரொம்ப விஜய் ஃபேன். ஆமா, அவர் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? விஜய் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, அண்ட் விஜய் சார்ட்டையும் வந்து அவர் பேசினாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் என்னன்னா கடைசி நீங்க வந்து டாடி நீங்க வந்து இறந்து போவீங்க தெரியாது டாடி சொல்லிருக்கலாம்னு ஃபீல் பண்ணாரு. லாஸ்ட்ல என்ன வந்து ரசிகங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உண்மை கதையை எடுத்திருக்காங்க, விஜய் உண்மை கதையை எடுத்த மாதிரி அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து நல்ல சந்தோஷமா அவங்க அப்பாவும் நல்ல உறவோட தான் இருக்காங்க. அது பதிவு பண்ணலாம், மக்கள் தெரியாத பதிவு பண்ணலாம். அந்த படத்துல கடைசியாக சொல்லிட்டாங்களே, சிறு சிறு வந்து உரசல்கள் பிரசல்கள் இருந்தா கூட குடும்பம்ன்றது ஒன்று கிளியரா சொல்லிட்டாரு. அதை பத்தி டோன்ட் மேக் தட் அஸ் அன் இஷ்யூ. சார், விஜய் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு மக்கள் ஏத்துக்காத போறவே சரத்குமார் எப்படி சொல்றீங்க? விஜய் சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க, மக்கள் இதை ஏத்துக்காத, நீங்க வந்து புரியாம பேசுறீங்கல்ல, அதுதான் ஏத்திட்டே இருக்கீங்க. நான் சொன்னது 175 படம், இது சூப்பர் ஸ்டார் ஆவனா, சூப்பர் ஸ்டார் தான் டைட்டில்.
ரஜினி சூப்பர் ஸ்டார் தான், நானும் சூப்பர் ஸ்டார் தான், என் பையனும் நான் சூப்பர் ஸ்டார் தான். என்ன கேள்வி கேட்டுருக்கீங்க? படம் இங்கே வந்தேன் பஸ், அந்த படம் நாளைக்கு பார்ப்போம் பஸ். இன்னைக்கு என்னுடைய டாக்டர் நடிச்சிருக்க வீரசிம்மாரெட்டி பார்க்க